வணக்கம், வெல்கம் டு குல் ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கிற மாதிரி நல்ல திக்கான சாக்லேட் மில்க் ஷேக், வீட்டில் இருக்கக்கூடிய டெய்ரி மில்க் வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனல் குல் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்னைக்கு பெஸ்ட் கமெண்டர்ஸை பார்த்துடலாம். ஸ்பெஷல் கமெண்ட்டாக டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை அப்படிங்கிறவங்க என்னுடைய பிஸ்கட் கேக்குக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கூடவே யாஸ் ஏடிபி அப்படிங்கிறவங்களும் என்னுடைய பிஸ்கட் கேக்குக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கீதா கீத் அப்படிங்கிறவங்களும் என்னுடைய பிஸ்கட் கேக் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களே ஹைலைட் பண்ணுறேன். ஒரு சாஸ்பேனில் 100 ml போல் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்க்குறேன். இப்போ இதை லைட்டாக ஹீட் பண்ணிக்க போகிறோம். சாக்லேட் சிரப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 10 rupees டெய்ரி மில்க் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த சாக்லேட் சிரப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக கிளாஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்கும் அப்புறம் மில்க் ஷேக்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதுக்காக தான் நான் சாக்லேட் சிரப்பாக ரெடி பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு எதுவுமே டெக்கரேஷன் பண்ண, நீங்கள் டைரெக்டாக டெய்ரி மில்க்கை சேர்த்துக்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஜூஸ் டம்ளரில் சாக்லேட் சிரப், டார்க் சாக்லேட் சிரப்பை ஊற்றி டெக்கரேட் பண்ணுறேன். ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் ஷேக் ஊற்றி கொடுக்குறப்ப இது மாதிரி தான் டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே இது செட் ஆயிரும். இன்னொரு ஜூஸ் டம்ளரில் டெய்ரி மில்க் சிரப் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் சாக்லேட் சிரப் அளவுக்கு திக்காக இருக்காது. ஒரு மிக்சர் ஜாரில் 250 ml போல் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சேர்த்துருக்கேன். அப்படி இல்லாட்டி ஃப்ரீசரில் ஒரு 1 hour வச்சுட்டு சேர்த்துக்கலாம். பால் நல்லா சில்லுன்னு இருக்கணும். இது கூடவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டெய்ரி மில்க் சிரப்பை சேர்க்குறேன். 2 tablespoons போல் சுகர் சேர்க்குறேன். ஆல்ரெடி வந்து டெய்ரி மில்கில் சுகர் இருக்கும், இது கூடவே ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறோம் அதுலேயும் சுகர் இருக்கும். ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்க்குறேன். 1 scoop போல் சாக்லேட் ஐஸ்கிரீம் சேர்க்குறேன். நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூட எடுத்துக்கலாம். 1/4 teaspoon போல் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்க்குறேன். இப்போது இதை நல்லா ஒரு 1 minute பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா நுர பொங்க பொங்க பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டார்க் சாக்லேட் சிரப் ஊற்றி வச்சுருந்த அந்த ஜூஸ் டம்ளர் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போது இதில் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க மில்க் ஷேக்கில் பாதி இதில் ஊற்றுறேன். எவ்வளோ ஃப்ரோத்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் மில்க் ஷேக். இந்த மில்க் ஷேக்குக்கு மேலே கொஞ்சமாக டார்க் சாக்லேட் சிரப் ஊற்றுறேன். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக கொக்கோ பவுடரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். கொக்கோ பவுடர் இல்லாதவங்க நார்மலான காஃபி பவுடர் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். டெய்ரி மில்க் சிரப் ஊற்றி வச்சுருந்த ஜூஸ் டம்ளரில் 15 minutes ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் ரிமைனிங் இருக்கக்கூடிய மில்க் ஷேக்கை ஊற்றியிருக்கேன். இதுக்கு மேலே 1 scoop ஆஃப் சாக்லேட் ஐஸ்கிரீம் வைக்கிறேன். நம்மளுடைய மில்க் ஷேக் இன்னும் நல்லா ரிச்சாக இருக்க போகுது. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். சாக்லேட் சிப்ஸ் இல்லாதவங்க டெய்ரி மில்க்கை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரான சாக்லேட் மில்க் ஷேக் 2 different வேஸில் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சர்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஐடி மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.